சுகாதாரத்துறை அதிகாரிகளை அலறவிட்ட உதயநிதி ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்த மக்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எடுத்த அதிரடி நடவடிக்கை வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். சினிமாவில் நடக்கிற விஷயம் எல்லாம் நிஜத்திலையும் நடக்குமான்னு எதிர்பார்த்த மக்களுக்கு நிஜ ஹீரோவாக நம்ம உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியை மிரள வச்சுட்டு வராரு. அந்த வகையில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மக்களின் குடும்பங்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களது குறைகளை கேட்டு ஒவ்வொன்றாக சரி செய்து நற்பணிகளை துரிதப்படுத்தி இன்னும் வேகமாக செயல்பட்டு வராரு நம்ம உதயநிதி. அதே போல சேப்பாக்கம் புதுப்பேட்டை தெற்கு கூவம் சாலை பகுதிகளில் உள்ள பொது கழிப்பிடம் பராமரிப்பின்றி இருப்பதாக அங்குள்ள மக்கள் உதயநிதியிடம் புகார் கொடுத்த போது நேரில் சென்ற உதயநிதி அவர்கள் அங்குள்ள மக்களையும் அதற்கு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளையும் கூப்பிட்டு ஆய்வு நடத்தினார் உதயநிதி. அப்போது மக்கள் மாநகராட்சி அதிகாரிகளை குறை சொல்வதும் அதிகாரிகள் மக்களை குறை சொல்வதும் என்று அங்கு சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே திடீரென்று மாநகராட்சி அதிகாரிகளை கோபத்தில் அடிக்க கை ஓங்கினார்கள் அங்குள்ள மக்கள். கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்தால் உதயநிதி அவர்கள் அதை தடுத்து நிறுத்தி கூட்டத்தை கலைத்து அவர்களை சமாதானப்படுத்தி இனிமேல் நடப்பதை கவனிப்போம், இதை மறந்துவிடுங்கள். மேலும் உதயநிதி அவர்கள் பொது கழிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருங்கள், மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை சரி செய்து கொடுங்கள் என்று மாநகராட்சி அதிகாரிகளை எச்சரித்து அனுப்பினார் உதயநிதி. மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்தது மட்டுமல்லாமல் அங்குள்ள மக்கள் செய்த தவறுகளையும் எடுத்து சொன்னார். இனிமேல் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று உத்தரவாதம் வாங்கியுள்ளார் உதயநிதி. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்க நினைக்கும் உதயநிதி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.